பாஜகவினுடைய மூத்த தலைவருமான அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு சென்னை விஜயத்தை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டு செய்து 45 நிமிடங்கள் அந்த மின்சாரம் இல்லாமல் நடு ரோட்டில் திணறவிட்டது வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சதி என்று கூட்டணி அரசியல் என்றால் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். திமுக காங்கிரசுக்கு இடையே இருக்கக்கூடிய குத்து சண்டை என்பது அது பெரிதாகப்படவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், 8 கடிதங்கள் நன்றி கடிதங்கள் எழுதினாரே மு க ஸ்டாலின், ஏன் எழுதினார், எதற்காக எழுதினார், தமிழகத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தானே எழுதினார். நரேந்திர மோடி ஒன்றும் செய்யவில்லை 9 வருடத்தில் என்றால் 8 கடிதம் ஏன் எழுத வேண்டும்? தமிழக மக்களை கொலை செய்தார்களே திராவிட முன்னேற்ற கழக அரசு, மத்திய அரசில் பங்கு வகித்த போது அப்பொழுது கே எஸ் அழகிரி ஏன் வாயடைத்து இருந்தார்? எப்போனா அவங்களுக்கு இஷ்டமா தான் வாயை திறப்பாங்க, இல்லைன்னா வாயை திறக்க மாட்டாங்க. சீட் கிடைக்கலன்னா கண்ணீர் விட்டு அழுவாரு. கே எஸ் அழகிரிக்கு அழுவதுதான் தெரியுமே தவிர, அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் முன்னோடியாக திகழ்பவர், தேசிய கருத்தை முன்னிறுத்துபவர், டெல்லியிலிருந்து எல்லா செய்திகளையுமே சுட சுட நமக்கு தருபவர், எதையுமே ரொம்ப ஆழ்ந்து பேசக்கூடியவர், இன்னும் சொல்ல போனால் அதிரடியாக கருத்துக்களை வைக்கக்கூடியவர். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் இவரை சந்திப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க சார், இவர் திரு டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் சார். வணக்கம் சார். நமஸ்கார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. சௌக்கியமா இருக்கீங்களாம்மா? சார் சௌரியம் சார். சௌரியம் சார். சார், இப்போ ஒரு பெரிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில். சோ டெல்லியில இந்த மாதிரியான ஒரு சம்பவம், இது யாருக்கு வைக்கப்பட்ட அந்த பொறி, இதில் மாட்டியது யாரு, இது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு டெல்லியில்? ஒரே நாடு நேயர்களுக்கும் என்னுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில், கருத்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கேள்வி கேட்டீர்கள், மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவினுடைய மூத்த தலைவருமான அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு அந்த சென்னை விஜயத்தை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டுமென்றே மின்சாரத்தை துண்டு செய்து 45 நிமிடங்கள் அந்த மின்சாரம் இல்லாமல் நடு ரோட்டில் திணறவிட்டது வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சதி என்று தான் மத்திய பாஜகவும் நட்டா அவர்களும் ஈவன் அமித்ஷா அவர்களும் நினைக்கிறார்கள். இதை பொறுத்த மட்டில் அதிகாரிகள் வர்க்கத்தில் மத்திய உள்துறை செயலாளர் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கு தொலைபேசி செய்து ஏன் இப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டது, ஏற்கனவே நம்ம வந்து 1991ல ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி சுற்று கொலை செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான விஐபி சம்பவங்களுக்கு ஏன் பாதுகாப்பு குறைந்திருந்தது என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதையும் தவிர இந்த இருட்டடிப்பு என்பது ராகுல் காந்திக்கோ அல்லது மு க ஸ்டாலினுக்கோ நடந்திருந்தால் அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்களும் இன்ஜினியர்களும் மாற்றப்பட்டிருப்பார்கள், அவர்களை சஸ்பெண்ட் செய்திருப்பார்கள். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் இதுவரை ஒரு தலை கூட உருளவில்லை என்பதைத்தான் மத்திய பாஜக கேட்கிறது. இதை வேண்டுமென்றே செய்தார்கள் என்றும் பற்பல வர்ணனைகள் டெல்லியில் ஓடுகிறது. அம்மா, அடுத்ததா நேற்று வந்து தமிழக பாஜக தலைவர் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது கூட பார்த்தோம் என்றால், இந்த மாதிரி கூட்டணி குறித்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது, இது வந்து ஒரு மேலிடம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம், டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் மாதங்கள் இருக்கிறது, முடிவு செய்வாங்க எந்தெந்த இடம் அப்படிங்கறத சொல்லிட்டு தான் நம்ம கடந்து போறத நம்ம பார்க்க முடியுது ஊடகத்துல. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் செய்யும் கூட்டணியில் இருக்கும் அதிமுக கட்சிகள் அதை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுவது எந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தியது? மத்திய பாஜகவை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி நம்பர் 1 என்று சொல்லுகிறார்கள். அமித்ஷாவாகட்டும், ஜே பி நட்டா அவர்களாகட்டும், அல்லது நரேந்திர மோடி அவர்களே ஆகட்டும், டைனாஸ் பாலிட்டிக்ஸ், கோர் பரிவார்வாத் என்று இந்தியில் சொல்லுகிறார்களே, அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதாவும் சொன்னார் தீவிர குடும்ப அரசியல் என்று. ஆக குடும்ப அரசியலை முன்வைத்துத்தான் 2024 லோக்சபா தேர்தலுக்கு அணுக இருக்கிறார்கள் மத்திய பாஜகவினர். இதனிடையே சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக உயர்மட்ட தலைமையில் எதுவொரு சம்பந்தம் இல்லாமல்
வேண்டுமென்றே இன்று அதிமுக இதை பெரிதுபடுத்தியிருப்பது ஒரு துரதிருஷ்டமானதுதான் என்று மத்திய பாஜக கருதுகிறது. அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாங்க உங்களுடைய அனுபவத்தில்? என்னுடைய அனுபவத்தில் டிசம்பர் மாதத்தில் தான் எந்த முடிவாக இருந்தாலும் இருக்கும். அது மட்டும் இது எப்படி காங்கிரஸில் கூட கண்ணீர் விட்டாரோ கே எஸ் அழகிரி, தங்களுக்கு நினைவு இருக்கும். காங்கிரஸ் கூட்டணியில் கூட இத்தனை குழப்பம் இருந்தது. ஆக மொத்தம் கூட்டணி அரசியல் என்றால் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். என்னை பொறுத்த மட்டில் திமுக காங்கிரசிற்கு இடையே இருக்கக்கூடிய குத்து சண்டை என்பது அது பெரிதாகப்படவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக ஊடகங்கள் அதை இருட்டழிப்பு செய்கின்றன. என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய 2-3 மாதங்களுக்கு பிறகுத்தான் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். அதிமுக பாஜக பாமக உறவு தொடரும் என்று தான் மத்திய பாஜகவினர் கூறுகின்றனர். காரணம், திமுக தான் நமக்கு விரோதி நம்பர் ஒன் என்று சொல்லுகிறார்கள். சார், அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க வந்தபோது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன கேட்டாருன்னா, மோடி அரசாங்கம் தமிழக மக்களுக்கு செய்தது என்ன அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்தார். அவர் முன்வைத்ததாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொன்னது அப்படியே மொழிபவராக தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் வந்து அதே வாதத்தை முன்வைத்தார், மோடி அரசு என்ன செஞ்சது தமிழக மக்களுக்குன்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நரேந்திர மோடிக்கு 8 நன்றி கடிதங்கள் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு செஸ் நடந்த பொழுதும், தமிழகத்திற்கு ஆக்சிஜன் கொடுத்த பொழுதும், எப்பொழுது கொரோனா சமயத்தில் மிகவும் தீவிரமாக இருந்த அரசியலில் சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மிகவும் உதவி செய்தார். ஆனால் 8 கடிதங்கள் நன்றி கடிதங்கள் எழுதினாரே மு க ஸ்டாலின், ஏன் எழுதினார், எதற்காக எழுதினார்? தமிழகத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தானே எழுதினார். நரேந்திர மோடி ஒன்றும் செய்யவில்லை 9 வருடத்தில் என்றால் 8 கடிதம் ஏன் எழுத வேண்டும்? அவர் கடிதமே எழுதாது இருந்திருக்கணும். மு க ஸ்டாலினுடைய ஒரு அணுகுமுறையில் இரட்டை வேடம் போடுவதாகத்தான் நான் கருதுகிறேன். என்னை பொறுத்த மட்டில் கே எஸ் அழகிரி இதில் வரவே கூடாது. ஏனென்றால் கே எஸ் அழகிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேசியவாத சக்திகளை எல்லாம் ஒழுங்கு 2009 வருடத்தில் இலங்கையில் நடந்த தமிழ் ஈன தமிழக மக்களை கொலை செய்தார்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசில் பங்கு வகித்த போது அப்பொழுது கே எஸ் அழகிரி ஏன் வாயடைத்து இருந்தார்? டெல்லியில் சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்ட போது ஏன் வாயடைத்து இருந்தார்? எப்போனா அவங்களுக்கு இஷ்டமா தான் வாய் திறப்பாங்க, இல்லைன்னா வாய் திறக்க மாட்டாங்க. சீட் கிடைக்கலன்னா கண்ணீர் விட்டு அழுவாரு. கே எஸ் அழகிரிக்கு அழுவதுதான் தெரியுமே தவிர அவரை பொறுத்த மட்டில் அமித்ஷா விஷயத்தில் அவர் தலையிடுவது சரியல்ல என்று தான் மத்திய பாஜக பலர் பேசுகின்றனர். தமிழகத்திலிருந்து ஒருவருக்கு பிரதமராகும் வாய்ப்பை கொடுங்கள் அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அப்ப தமிழக பிரதமர் வேட்பாளர் யாரு, எப்போ வருவார்? அவர் அந்த எண்ணத்தில் சொல்லவில்லை. அவர் தவறான கருத்துக்களை பத்திரிகைகளும் ஊடகங்களும் திருச்சி போடுகின்றன. அமித்ஷா சொன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன என்று கேட்டால், மு க ஸ்டாலினுடைய தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் ஜி கே மூப்பனார் பிரதமராக வருவதை தடுத்தார். அப்பொழுது ப சிதம்பரமும் அதை தடுத்தார் என்று ஊழியர் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகத்திலிருந்து ஒரு நாள் ஒரு பிரதமர் வருவார் என்று தான் சொன்னார். ஸோ அதை வைத்து அண்ணாமலை அவர்களே கூட இந்த விளக்கத்திற்கு பதில் சொல்லிவிட்டார். அதற்கு மேல் நாம் பேசுவது சரியிருக்காது அரசியல் ரீதியாக என்று நான் கருதுகிறேன். காரணம், அமித்ஷா ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பேசியது என்ன என்பதை யாருக்கும் தெரியாத வரையில் அது பற்றி கருத்து தெரிவிப்பது சரியிருக்காது. எது இருப்பினும் அமித்ஷாவினுடைய வர்ணனை என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் தான் மூப்பனார் முதல் பிரதமர் அமைச்சராக வருவதை தடுத்தது என்று சொன்னதை டி ராஜா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோட ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். நான் அப்பொழுது டெல்லியில் தலைமை நிருபராக இருந்தேன். ஒரு பத்திரிகைக்கு நானே கருணாநிதி ஐயா அவர்களை கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், நான் பிரதமராக மாட்டேன் என்று. ஆக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கே அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது பிரதமராக. அதைத்தான் அமித்ஷா சுட்டிக்காட்டினார். ஏன் அமித்ஷா சொன்னதை திமுக திரித்து காண்பிக்கிறது என்று புரியவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை இன்று நடக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய செக்ரட்டேரியே ரெய்டு நடத்தினாங்களே, அதையெல்லாம் பற்றி கருத்து தெரிவிக்காத மு க ஸ்டாலின் ஏன் அமித்ஷா வந்தவுடன் அதவுகிறார் என்று தெரியவில்லை. ஒரு முதல்வர்
இருக்கும் போதே தலைமை செயலகத்தில் ரெய்ட், இதை எப்படி பாக்குறீங்க? அது தவறான கருத்து என்று மு க ஸ்டாலின் சொன்னாலும், தமிழகத்தில் அதிமுக முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த பொழுது அப்போது சீப் செக்ரட்டரி அறையில் தான் ரெய்டு நடத்தினார்கள். ஆனால் இன்று இன்கம் டாக்ஸ் ரெய்டு செக்ரட்டேரியட் உள்ள போனது மிகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாய மணியாகத்தான் நான் கருதுகிறேன். இது மாதிரியான ஒரு செயலை இன்கம் டாக்ஸ் செய்வது முதல் தடவையாக அல்ல, பற்பல செய்திருக்கிறார்கள். இது பழனிவேல் தியாகராஜனுக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி பள்ளிக்கடவாக்கப்படுவாரா என்று தெரியவில்லை. ஆனால் வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் செந்தில் பாலாஜி என்னை பொறுத்த மட்டில் கேள்விக்குறி ஆவார். சட்ட திட்டத்திற்கு உள்பட்டு அவர் விசாரணைக்கு கூப்பிட்டு மீண்டும் அவர் விசாரணையில் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் ஒருவேளை சிறையில் அடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போது செந்தில் பாலாஜியின் பதவி கேள்விக்குறியாகும். ஆமாமா, நிச்சயம் இப்பவே கேள்விக்குறியா தானே இருக்கு. எப்ப ஆச்சரியக்குறியா எப்ப மாறித்து, இப்பவே கேள்விக்குறியா தானே இருக்கு. செந்தில் பாலாஜி எப்போது கள்ளச்சாராய சாவில் அவர் ஏதோ பதில் சொன்னாரே, அமித்ஷா வந்தபோது இருட்டடிப்பு செய்து வேண்டுமென்றே மின் துடிப்பு செய்தாரே அமித்ஷா அவர் வருகையின் போது, இதற்கெல்லாம் பழி வாங்கும் திட்டம் என்று சொன்னால் மத்திய அரசு பழிக்கு பழி வாங்கத்தானே செய்யும். அது நடைமுறையில் அரசியல் ரீதியாக மு க ஸ்டாலினுக்கு தெரிந்துதானே ஆக வேண்டும்.